Om Sai Ram Sai Ram சாய்ரா என் உயிரின் உயிரானவர்களே, நம்மளுடைய சாயப்பா அன்பால மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்காங்க. வேற எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவர் நம்ம கூட இருப்பது இல்லை, இருக்கவும் மாட்டார். அப்ப சாயப்பாவோட குழந்தைங்களோ எப்படி இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் எப்படி இருக்கணும், அன்போடு இருக்கணும், அன்பு மேலே மட்டும்தான் பொழியணும், எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு சுத்தமான ஒரு புனிதமான அன்போடு தான் எல்லாருக்கிட்டேயும் இருக்கணும். எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு ஒன்று தான் உங்களுக்கு எந்த விதமான ஏமாற்றத்தையும் எப்பையும் எங்கேயும் கொடுக்காது. அன்பு வச்சா ஏமாத்திடுவாங்க, ஆமாம். ஆனால் அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக நீங்கள் வச்சுருக்கீங்க? ஒரு சுயநலத்தின் பேரில் தானே அந்த அன்பு இருக்குது. ஏன்னா அதை திருப்ப திருப்ப எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னும் போது இது அவங்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கு. அன்பாக இருக்கணும்னு சொல்கிறீங்க, அன்பாக இருந்தால் தான் நான் ஏமாந்து போயிருக்கேனே, இதுதான் ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க். இந்த க்வெஸ்டின் உங்களுக்கு மட்டும் வந்ததில்லை, இந்த எனக்கும் வந்திருக்கு. எப்போ வந்து என்ன அன்பால் என்ன நோகடிச்சாங்களோ, எப்போ வந்து அழித்தாங்களோ, அப்போலேருந்து எனக்கு அந்த தாட் வந்தது. அப்புறம் தான் நான் யோசித்தேன், சாயப்பாட்டை கேட்டு அன்பு அன்பு அன்புன்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே அன்பு அன்பு வச்சா வம்பாக தானே போய் முடியுது, வம்பில் தானே முடியுது, பஞ்சாயத்தில் தானே முடியுது. வாழ்க்கையில் தெரு தெருவாக ஓடக்கூடிய பைத்தியகாரத்தனத்தை தானே கொடுக்குது, அது எதுக்கு அன்பாக இருக்கணும்? அப்போ சிடு சிடுன்னு இருந்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டால் யாரும் நம்மளை சீண்ட மாட்டாங்கல்ல அப்படின்லாம் எனக்குலாம் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் கேள்விகள் மேலே கேள்விகள் கேட்டேன். ஆனால் அப்போ அன்பாக இருக்கக்கூடாது, எப்பயுமே சிடு சிடுன்னு தான் இருக்கணும், எப்பயுமே ஃபேஸை வந்து ரஃப் அண்ட் டஃபாக தான் வச்சுக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா மனசில் நிம்மதியே கிடையாமல் போயிடுச்சு. ஒரு துளி கூட நிம்மதி இல்லை, என்னமோ ஒரு விதமான பதட்டம். சாயப்பாவை பார்க்கும்போது கூட பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் தெரியவே இல்லை. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா ஒரு வாரத்துக்குள்ளே நடந்தது. இப்போ இல்லை, நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், ஒரு 2015 இருந்து 2016 அந்த இயர்ஸில் சொல்கிறேன். அப்போ வந்து சாயப்பாவை பார்க்கும்போது கூட பெருசாக ஒன்றும் இல்லை, என்னமோ கோயிலுக்கு போவோம், ஜஸ்ட் வருவோம், அவ்வளோதான். ஆனால் என்னமோ சம்திங் ஏதோ பண்ணிச்சு. அன்பு முக்கியம், அன்பு முக்கியம், அன்பு முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம். இது மூலமாக எனக்கு வந்து நிறைய சில விஷயங்கள் சாயப்பா சொல்கிற மாதிரி நடக்குது. அன்பாக இருந்து தான் பாருண்டா அப்படின்ற மாதிரி. சரி, இருந்து பார்க்கலாம். அப்படி இருந்த அன்பு தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த அன்போடு இருக்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு. நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து அன்பாக பாசமாக பேசுகிறாங்கன்னா நம்மளும் 10 மடங்கு உண்மையான அன்போடு அவங்கக்கிட்ட பேசணும். அப்போ அவங்கக்கிட்ட இருந்து சில பலன்களுக்காக நம்ம பேசலை. சாயப்பா சொல்லி கொடுத்த வார்த்தைகளால் நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கோம். அன்பாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் நல்லது. ஸோ நான் உன்னை பிறக்க வச்சிட்டேன், நீ என்னோட குழந்தையாயிட்ட, அப்புறம் நீ என்னோட குழந்தையாக இருக்கும்போது எல்லாருக்கிட்டும் எப்படி இருக்கணும், அன்போடு இரு, உண்மையாக பழகு.
உன் மேலே உயிராக இருக்காங்களா, நீயும் உயிராயிரு. உன்னை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்களா, கவலைப்படாத, சந்தோஷமாக இருக்கட்டும். உன்னை விட்டுட்டு ஒருத்தவங்க வேறு பக்கம் போகிறாங்க, இந்த அண்ணா வேண்டாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி போனாங்கன்னா கூட, உன்னை தாண்டி அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, நினச்சி சந்தோஷமாக நல்லா இருமான்னு சொல்லி வாழ்த்து. அதா அக்காவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கூடவே நான் உன் கூட இருக்கேன். ஒருத்தங்க வந்து உன்னை வந்து விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, உன்னை வந்து ஏமாத்துறாங்கன்னு நினைக்காத. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு அந்த நிலை வராது. ஏன்னா உண்மையும் சத்தியமும் நானாக இருக்க, நான் சதையாக மட்டும்தான் உன் கூட இல்லை. உண்மையும் சத்தியமும் எண்ணங்களாக நான் இருக்க, சுத்தமான ஆவியாக நான் முன்னாடி இருக்க அப்படின்ற கூடிய வார்த்தைகள், மெய் சிலிர்க்கக்கூடிய வார்த்தைகளாக நான் பார்த்தேன். அப்போ இன்னைக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, யார் என்ன நெஞ்சில் குத்தினாலும் சரி, இல்லை பின்னாடி முதுகில் குத்தினாலும் சரி, நான் எந்த ஒரு விஷயத்தையும் நிலைக்குழஞ்சு போகலை. ஏன்னா உண்மையான மனுஷன் நம்ம சாயப்பா. இன்னைக்கு ஒருத்தவங்க போனாங்கன்னா 10 அவரோட குழந்தைகளை நம்மக்கிட்ட அனுப்புகிறாங்க. அப்போது நேற்று கொடுத்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்கோம், முந்தானத்து கொடுத்த ஆடியோவில் 1:10 இல்லை, அது எல்லோரும் ஒட்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது நம்மளுடைய வழி, நம்மளுடைய மனசு எல்லாமே உண்மையாக இருந்துச்சுன்னா போதும், நமக்கு வந்து வாழ்க்கையில் என்றைக்கும் எங்கேயும் எப்பையும் தோல்விகள் அப்படின்றது வரவே வராது. இன்றைக்கி பாருங்கள், மனுஷங்களுக்கு எத்தனை குறைகள். இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, குறையே இல்லாத ஒரு மனுஷனாக நாம் வாழ முடியும். இன்றைக்கி எந்த மனுஷனாவது தனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, நான் ஹாப்பியாக வாழ்கிறேன்னு சொல்லி மனதார சொல்கிறானா? உங்கள் முன்னாடி சொல்லலா, ஆனால் உங்களுக்கு பின்னாடி அழுவா. ஏன்னா எல்லா மனுஷனும் குறையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, எல்லா மனுஷனுக்கும் எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு. அந்த எதிர்பார்ப்பு குறைகளை உண்டாக்குது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, குறையே இல்லாத மனிதர்களாக வாழலாம், வாழ்க்கையில் ரொம்ப ஈஸி. சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணாவே போதும், எல்லாத்துக்கும் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வரக்கூடிய டெக்னிக்ஸ், இட்ஸ் வெரி ஈஸி. அதிகமாக ஆசைப்படாத, நீ அதிகமாக ஆசைப்பட்டா உன் மனசு ஃபுல்லாக அதுலேயே இருக்கும், அது எங்கே போயிடுமோன்னு சொல்லி அதை பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம திருட எங்கேயாவது கொள்ளை அடிச்சிருவோம்னு சொல்லி அதுக்கு வந்து இன்னும் பல அடுக்கு அடுக்காக பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போ மனசு ஃபுல்லாக என்ன பண்ணோம், நம்ம எந்த பொருள் மேலே, எந்த மனுஷன் மேலே அளவுக்கு அதிகமாக ஆசை வச்சுருக்கோமோ அவங்க மேலே மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயாவது செயல்பட முடியுமா? சத்தியமாக முடியாது. அப்போது புத்தர் என்ன சொல்லிட்டு போனாங்க, ஆசையே துன்பத்திற்கு காரணம். தேவைக்கு மட்டும் ஆசைப்படு, தேவையில்லாததுக்கு ஆசைப்படாத. தேவையில்லாததுக்கு ஆசைப்பட்டா பைத்தியம்தான் பிடிக்கும். எனக்கு மனுஷன் தேவை எது தேவையில்லைன்னு தெரியல, தேவை எதுன்னு புரியல, தேவை இல்லாதது கூட தேவைன்னு நினைக்கிறா. அப்ப நமக்குள்ள ஒரு உண்மை புரியல நமக்கு, இதெல்லாம் தப்பா, இதில் ஆசைப்படுற என்ன தப்பு இருக்குது, அடுத்தவன் உன்னுடைய புகழுக்கு ஆசைப்படுறோம், அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்படுறோம், அவனை மாதிரி வாழ முடியலன்னு சொல்லி ஆசைப்படுறோம், அவனை மாதிரி நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம பிள்ளைய சேர்க்க முடியலன்னு சொல்லி ஆசைப்படுறோம், அவனை மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியலன்னு ஆசைப்படுறோம், அவனை மாதிரி உழைக்க முடியலன்னு ஆசைப்படுறோம், அவனை மாதிரி வருமானத்தை ஈட்ட முடியல ஆசைப்படும். இது தேவையே இல்லாத விஷயங்கள். அவன் குழந்தை பெரிய கான்வென்ட்டை படிக்கட்டும், அவனுக்கு சக்தி இருக்குது படிக்க வைக்கிற, என் குழந்தை தமிழ் மீடியத்தில் படிக்கட்டும், என்ன ஆகிட போகுது அப்படி நீங்கள் சேலஞ்ச் எடுத்து பாருங்களேன் என்ன நடக்கும். வாழ்க்கையில் சந்தோஷம் பெருகும். இருக்கிறத வச்சு வாழ்ந்தால் நம்ம என்றைக்கும்
நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல பழக்கங்களும் உங்களுக்கு வந்து சேரும். அந்த பழக்க வழக்கங்கள் வரணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் பாடுபட்டு இருக்கோம். ஸோ மற்றவனுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்றது கிடையாது, நிம்மதி சத்தியமாக கிடையாது. நமக்கான வாழ்க்கை, எனக்குள்ள இந்த மாதிரி சம்பளம் இருக்குது, இந்த சேலரிக்குள்ளே நான் மாதத்துக்கு இந்த வாடகை கொடுக்குறேன், இதை நான் சேர்த்து வைக்கிறேன், என் குழந்தைங்க இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, அது எந்த ஸ்கூலாக இருக்கட்டும், எந்த ஸ்கூல்னா தமிழ் மீடியத்தை சொல்கிறேன், இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு படிப்பை தாண்டி ஒழுக்கம்தான் முதல் கண்ணாக நினச்சி பாருங்க. இன்றைக்கி எல்லாரும் படிக்கிறாங்க. அண்ணா ஒருத்தர் சொன்னார், டே நான் படிக்கிற காலத்துலலாம் 1000 மார்க், அதாவது ப்ளஸ் டூவில் சொல்கிறாங்க, 1000 மார்க் வாங்கினா 1000 மார்க்கா அப்படின்னு. இன்றைக்கி 1000ன்றது ஈஸியாக போயிடுச்சு. ஏன் அப்படின்னா எல்லாரும் மக்க 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 படி 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 படி. இந்த மனுஷங்க வாழ்க்கையில் எங்கே உயர்றாங்கன்னு பார்க்குறீங்களா நீங்கள்? ஏதோ ஒரு இடத்துல கையை கட்டி வேலை தான் பார்க்க முடியும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு எதிர்நீச்சல் போட முடியாத அளவுக்கு போயிட்டாங்க. படிப்பு புக்கில் என்ன இருக்குதோ ஒரு பிரிண்டிங் லெட்டர்ஸை படித்து மனப்பாடம் பண்ணி எழுதி அதில் நான் 100க்கு 100 மார்க் வாங்கிறது முக்கியமா, இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய ஓன் ஸ்டைலை எழுதி 60 மார்க் வாங்கிறது முக்கியமா? இதுதான் கணக்கு. இப்போ என்ன ஆகுது, பசங்களுக்கு படிப்பு படிப்பு படிப்பு, ஒழுக்கத்தை காற்றுல பறக்க விட்டுட்டோமே. இன்றைக்கி எங்கேயாவது ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைங்களை எண்ணிடலாம். நம்ம குழந்தைங்க அப்படின்றதால நம்ம குழந்தைங்க மேலே அளவுக்கு அதிகமான நம்பிக்கை, அவன் செய்ய மாட்டான், அவன் பண்ண மாட்டான், ஆனால் வெளியில் போய் கேட்டுப்பாருங்க அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி எத்தனையோ பேப்பரில் படிக்கிறோம், தப்புகள் நிறைய நடக்குது. ஒழுக்கத்தை மீறினதால தான் தப்பு நடக்குது. ஒழுக்கத்தை மீறலனா தப்பு நடக்காதுங்க. ஒழுக்கத்தை மீறினதால தான் அத்தனை தவறுகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஒழுக்கம் முக்கியம்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பயாவது உணர்றீங்களா? ஒழுக்கத்தோடு இருந்தால் தான் சாயப்பாடு அருள் கிடைக்கும். ஒழுக்கத்தை ஓரம் கட்டிட்டு வச்சுட்டு நீங்கள் மற்ற இடத்துல நான் இருக்க அவரோட அருள் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா அவருடைய அருள் கிடைக்காது. நீங்கள் ஏழை குடிசையில் வாழ்ந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ஒழுக்கத்தோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கடவுளுடைய துணை கடைசி வரைக்கும் இருக்கும். நீங்கள் கடைசி வரைக்கும் ஏழையாக இருந்த கூட இந்த உலகத்தை விட்டு போனால் கூட நிம்மதியாக போவீங்க. புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட குறைகளோடு வாழக்கூடியதுக்கு காரணம் இந்த விஷயங்கள் தான். ஐயோன்னு அப்படி வாழலையே, ஐயோன்னு அப்படி வாழலையே, இப்படி இல்லாத விஷயத்த குறைகளாக நினச்சி நம்ம வாழ முயற்சி பண்ணும்போது, வாழ்க்கையில் தோல்விகள் ஏற்படும் போது நம்ம மனசு உடைஞ்சு போயிடுறோம். இந்த மனசு உடைஞ்சு போனதுக்கு தான் இத்தனை கஷ்டத்தையும் இத்தனை நஷ்டத்தையும் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம சரியான பாதையில் போகக்கூடிய மனிதர்களாக இருந்து இப்போ வேற வழி இல்லாமல் தவறான பாதைகளில் போயிட்டு அந்த பாவத்தை என்ன பண்ணுறோம், யார்கிட்ட தான் கொடுக்குறோம், நீங்கள் தானே ஏற்றுக்கிறீங்க. அப்போ இது மூலமாக வரக்கூடிய புது புது கஷ்டங்கள், துயரம், துக்கம், தோல்வி, அவமானம், அப்போ எப்போதான் சரியான பாதைக்கு போகிறது? நீங்கள் நினச்சிங்கன்னா சீக்கிரமாக ஒரு இடத்துல உக்காந்து யோசித்து முடிவு பண்ணி எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ முயற்சிகள் செஞ்சு தான் பாருங்களேன் என்ன கெட்டு போயிட போகுது. இப்போது இவ்வளோ போயிடுச்சு, இனிமேல் மாற முடியுமா? மாற முடியும். ஏன் மாற முடியும்னு அஷூர் பண்ணுறேன்னா, இந்த காதுக்கு சாயப்பாக கொண்டு வந்து சேர்க்குறாருல்ல, காரண காரியம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் உங்கள் காதுக்கோ கண்ணுக்கோ போகாது. புரிஞ்சுக்கோங்க.
அப்போ இந்த விஷயம் உங்கள் காதுக்கோ கண்ணுக்கோ போகுதுன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக மாற்றங்கள் தேவைப்படுது. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அதை சரி பண்ணுவதற்கு தான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு போகுது. அப்போ அந்த விஷயத்தை நம்ம உள்வாங்கி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதை யோசித்து எதுக்கு ஆசைப்படணும் எதுக்கு ஆசைப்படக்கூடாது, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை சரிதானா அப்படின்ற கேள்விகளை எழுப்பி அதுக்கு பதில்களை நீங்களே சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய விஷயங்களாக இங்கே பார்க்கப்படுது. எப்பயும் சிரிச்ச முகம், எப்பயும் அமைதி, எது வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனசு, சொல்லக்கூடிய வாக்குகளுக்கு உயிரோட்டம், கலங்கி நிற்காத உள்ளம், நிமிர்ந்த பார்வை, கண்ணியமான வாழ்க்கை, திகட்டாத வாழ்க்கை, அருவறுப்பு இல்லாத விஷயங்கள், இந்த மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா எவ்வளோ அற்புதங்கள் நடக்கும், எந்த அளவுக்கு சாய்ப்பா நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உண்மை நமக்கு புலப்படும். அதன் மூலமாக நம்ம அடைஞ்ச சந்தோஷம், அடைஞ்ச நம்பிக்கை, எப்பேற்பட்ட வாழ்க்கையை நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் மிஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய என்ன சொல்கிறது, இதெல்லாம் நம்ம ஏன் மிஸ் பண்ணுறோம், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் வேறு லெவலில் போயிட்டுருக்குது, அந்த எதிர்பார்ப்புகள் அடங்கவே மாட்டேங்குது, அது வந்து கண்ணாப்பினால் போகுது, உங்களை அடிமைப்படுத்துகிற அளவுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் போகுது. நம்ம சொல்கிறோம் நான் எந்த மனுஷனுக்கும் அடிமை இல்லைன்னு, ஆனால் உங்களுடைய எண்ணங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கீங்க. உங்கள் எண்ணங்கள் தீய எண்ணங்களாக இருந்து அதற்கு நீங்கள் அடிமைகளாக இருந்தால் உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கோ அது உங்களுக்கோ பிரயோஜனப்படாது மற்றவங்களுக்கும் பிரயோஜனப்படாது தானே. வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு அர்த்தங்கள் தேடணும், அந்த அர்த்தங்கள் அன்பு நிறைந்ததா கருணை நிறைந்ததா இருக்கணும். நம்ம எல்லாரும் சாயப்பாவுடைய அன்பு குழந்தைங்க அப்படின்னா அன்பாக தானே இருக்கணும். அந்த அன்பு நம்முடைய இதயத்தில் என்றைக்கும் பரிபூர்ணமாக மலர்ந்துக்கிட்டே இருக்கணும். அணையா விளக்கு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி நம்முடைய அன்பும் அணையாத அன்பா, எப்பையும் இருக்கக்கூடிய அன்பா, ஒரு உயர்ந்த அன்பா, உண்மையான அன்பா இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோன்னா தான் அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் அனுபவிக்க முடியும். நல்ல விஷயங்கள்லாம் எப்படி, கடவுள் கொடுத்த நல்ல விஷயங்களை இறைவன் உள்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சுத்தமான ஒரு வெண்மை, அந்த வெண்மையை பார்க்கவே முடியாது, அந்த மாதிரியான வெண்மை நிறைந்தது தான். அந்த அவருடைய குழந்தைகளாக நாம் இருக்கோம் அப்படின்னா நாமளும் அப்படி தான் இருக்கணும், இருந்து தீரணும். அப்படிலாம் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அதே கேள்விகளுக்குள்ளே போயிட்டு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடைய முடியாது. இன்றைக்கி ஏன் நிறைய பேருக்கு வெறுப்பு வருதுன்னா மனசில் அன்பு இல்லை. இந்த அன்பு ஏன் இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்க அன்பால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், அதனால் அன்பு இல்லை. ஏமாற்றப்பட்டதுன்றது கர்மா, அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்முடைய செயல்கள் அப்படி இருந்ததால் அதனுடைய விளைவுகளை நாம் இங்கே அனுபவிச்சிட்ருக்கோம். அப்போது இது வந்து கடவுளாக உங்களை வந்து ஏமாற்றலை, கடவுளாக ஏமாற்றக்கூடிய மனுஷன் அனுப்பலை, உங்களுக்கு உண்டான கடனை தீர்த்தாச்சே. அந்த கடனை தீர்க்கும்போது கடனை கேட்கக்கூடிய இடத்துல ஒரு மனுஷன் இருக்கான், நீங்கள் அவன்கிட்ட கடன் வாங்கினதால் அவன் கேட்குறான், அதனால் அவன் வந்து உங்களை தொல்லை கொடுக்குறான். அப்போ யாராவது எல்லாரும் அன்பால் வந்து ஏமாற்றப்படுவது இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இப்படின்னா இன்னொருத்தங்களுக்கு வேறு மாதிரி. ஸோ ஏதோ ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு குறைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கு.
நான் ஒரு காலத்தில் யோசித்தேன், நமக்கு குறைகள் தான், நமக்கு மட்டும்தான் குறை இருக்கா, எல்லாருக்கும் இருக்கா? இல்லை இல்லை, நமக்கு வர குறைகள் தான் ரொம்ப பெருசுன்னு இல்லை, எல்லாருக்கும் குறைகள் இருக்குதுன்றதை அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னைக்கு நம்ம வந்து அன்பே சாய் ஃபேமிலி அப்படின்னு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஆரம்பித்தோமோ, சாரி சாய் ஃபேமிலின்னு ஆரம்பித்தோமோ, அப்போ நிறைய பேரோடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை சொல்லும்போது என்னுடைய குறைகள் குறையாகவே தெரியல. ஏன்னா நான் என்ன நினச்சேன், யாருடைய கஷ்டத்தையும் நான் கேட்காதப்போ இன்னுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எனக்கு மட்டும்தான் அந்த குறைகள் இருந்த மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் எல்லாருடைய கஷ்டங்களை கேட்கும்போதோ அவங்க கஷ்டங்கள் சொல்லும்போது நம்ம கேட்போம்ல, அப்போ கேட்கும்போது தான் தெரிஞ்சது எல்லோருக்கும் குறைகள் இருக்கு. ஆனால் இந்த குறைகள் நம்ம ஏதோ ஒரு பெரிய தவறு கொடுக்குற மாதிரியோ, இந்த குறைகளோடு தான் நம்ம வாழ்ந்தால் எதையுமே சாதிக்க முடியாத மாதிரியோ, இந்த குறைகளை வெல்லவே முடியாதுன்னு நிறைய பேருக்கு நம்ம பேச 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 தான் உண்மைகள் புரியுது. அப்போ மனுஷனாக பிறந்தால் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறைகளை வந்து கண்டிப்பாக இருக்கும். இது கடவுள் கொடுக்கல, இது நம்ம விதைச்ச விதை. நம்ம வந்து ஒரு விஷ செடியை விதைச்சிருக்கோம், அது விஷத்தை தான் கொடுக்கும். இப்போ நமக்கு புரிஞ்சிடுச்சு இல்லையா, நம்ம விதைச்சது இது தான், அப்போ இது தான் வரும். ஓகே, வேறு நல்லதை விதைப்போமே. அப்போ என்ன பண்ணுறது, ஒரு நல்ல அழகான ஒரு பூவை விதைக்கலாம், இல்லை நல்ல கனி தரக்கூடிய விதையை விதைக்கலாம், இல்லை நிழல் தரக்கூடிய விதையை விதைக்கலாம், இல்லை ஆரோக்கியமான விஷயத்துக்காக விதையை விதைக்கலாம். அப்போது இனி நமக்கு புரிஞ்சிடுச்சு, அந்த புரிதல் வந்துடுச்சுன்னா போதும் உங்கள் வாழ்க்கையில். அப்போ அந்த குறைகளோடு தான் கடைசி வரைக்கும் போகணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நான் பதிலை சொல்லிடுறேன். குறைகள் இருக்கும், அதை நீங்கள் எதிர்கொண்டு செயலாற்றணும். அது எப்படி நம்ம செயலாற்ற முடியும், கடவுளுடைய துணை கொண்டு. நம்ம முன்னவே சொல்லியிருக்கோம், சாய்ப்பா என்ன சொல்லியிருக்காங்க, உன்னுடைய கர்மாவை தீர்க்கணும் அப்படின்னா நீ வந்து வாழ்க்கையில் பயந்து ஒதுங்கிடக்கூடாது, எதிர்கொண்டு போராடணும். நீ எங்கே ஓடி ஒளிஞ்சாலும் உன்னுடைய கர்மாவுடைய பார்வையில் இருந்து நீ தப்பிக்க முடியாது. அப்போது நம்ம இன்றைக்கி போஸ்ட்போன் பண்ணி நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணி தள்ளி 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 வைக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் பிற்பகுதி அப்படின்ற ஒரு 50 தாண்டி 60 தாண்டி வலுக்கட்டாயமாக நம்ம மாட்டிக்கிட்டோன்னா எதிர்த்து போராட முடியாத அளவுக்கு நம்ம மனசும் இடம் கொடுக்காது, நம்ம உடம்பும் இடம் கொடுக்காது. வயதான காலத்தில் நிம்மதியாக இருக்கணும். அப்போ நிம்மதியாக இருந்தால் தான் நமக்கு வாழ்க்கையில் வாழ்ந்ததுக்கு உண்டான அர்த்தம் கிடைக்கும். வாழ்க்கை பூரா நிம்மதியே இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை, வெறுத்து போகுதா இல்லையா? இன்றைக்கி நிறைய மனுஷங்களுடைய காரணங்கள் தன்னுடைய எந்த ஒரு பிரச்சனையை பார்த்தாலும் பயந்து ஒதுங்கி 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 எந்த முடிவுகளும் எடுக்காமல் ஏனோ தானோன்னு வாழ்ந்து கடைசியில் வாழ்க்கையில் தோற்று போயிடுறாங்க. இதுதான் இங்கே நடக்குது சிறப்பாக, வேறு எதுவும் சிறப்பாக நடக்கலை. நீங்கள் இதுக்கெல்லாம் எதிர்கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றிருந்தீங்கன்னா சாயப்பா கொடுத்த சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கி அவர் கொடுத்த வாழ்க்கையை வாழாமல் ஏதேதோ யாரோ என்னென்னமோ சொன்னதை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனை பேஸ் பண்ணி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் தான் இத்தனை தோல்விகளும் இத்தனை தர்ம சங்கடங்களும் இங்கே அழகாக அரங்கேறி கொண்டு இருக்கின்றது. அதில் இருந்து நம்ம காத்துக்கணும் அப்படின்னா சாயப்பாவை துணை கொண்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் எதிர்த்து நின்று போராடணும் அப்படின்னா ஹிமாலய வெற்றியை நாம் அடைவோம், கண்டிப்பாக அடைவோம், அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணுன்ற ஆசை இருக்குதானே. அப்போது அதுக்கு ஒரு சில மாற்றங்களை நம்ம செஞ்சாவே போதுமே. இதுக்கு முன்னாடி எப்படியோ வாழ்ந்துட்டேன்ப்பா, இனி நான் வந்து எப்படி வாழ போகிறேன், உண்மையான மனிதனாக வாழ போகிறேன், இதில் நான் தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு கான்செப்டோடு நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்ற இடத்துல தோத்திங்க,
இப்போ தோக்கணும் அப்படின்ற இடத்துல ஜெயிப்பீர்கள். தோத்தாலும் பரவாயில்ல, நான் உண்மையான மனுஷனாக தான் இருப்பேன்னு சொல்லி பாருங்க, கண்டிப்பாக சாய்ப்பா உங்களை உயர்த்துவாங்க. என் வாழ்க்கையில் எல்லாம் என்னை வந்து ஓரங்கட்டுனதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில் இனி தோத்தாலும் பரவாயில்ல, இனி உண்மையான மனுஷனாக வாழ போகிறேன், எங்கெங்கெல்லாம் நம்ம பொய் பேசணுமோ அங்கெல்லாம் நம்ம உண்மை பேச போகிறோம் அப்படின்னு எல்லா இதையும் உண்மையை பேச 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 என்ன ஆகுது, இங்கெல்லாம் கொந்தளிக்குது. எல்லாம் இதுவரைக்கும் அமைதியாக கடந்த பேய்கள்லாம் ஆட்டம் போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆட்டங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு. பேய்களோட ஆட்டங்கள் துரத்துது, நீ துரத்து நான் ஓடுறேன், இவ்வளோ நாள் பதுங்கியிருந்தால் மட்டும் என்ன, அப்போ தான் வீரவசனம் வருது, ஆறிலும் சாவு அறுபதுலேயும் சாவு, நீ துரத்து நான் ஓடுறேன், நீ எவ்வளோ தூரம் தான் ஓடுற, நீ எவ்வளோ தூரம் தான் துரத்துவேன், நீ ஒன்று நீ துரத்துறத விட நான் ஓடுவேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நின்று போராடி ஜெயிக்கும்போது கண்டிப்பாக அடி விழுந்தது. நான் விடலைன்னு சொல்ல மாட்டேன், அடி விழுந்தது, அந்த அடி கொஞ்சம் பலமாகவும் இருந்தது. எந்த அளவுக்கு அடிபடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கும். நம்ம ஒரு அடுக்கு மாடியிலேருந்து விழுந்தாக்க அடி கம்மி, பத்து அடுக்கு மாடியிலேருந்து கீழே விழுந்தால் அடி அதிகம் இல்லை. நான் பத்து அடுக்கு மாடியிலேருந்து கீழே விழுந்தேன் அதனால் அடி, ஏன் பத்து அடுக்கு மாடியிலன்னா கண்ணா பின்னான்னு நான் இருந்தேன் வாழ்க்கையில். அதான் சொல்லுவாங்க, டே அதிக தூரம் ஆணவத்தில் போகாதடா, போனால் எந்த அளவுக்கு போனையோ அதை விட கீழே விழுந்துருவோம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஆணவத்தலோட தான் நான் ஒரு காலத்தில் இருந்தேன். யார் என்ன சொன்னாலும் கேட்கல, ஒருத்தங்க வியாபாரம் வேண்டாம் உனக்கு அறிவு இல்லை வியாபாரம் வேண்டான்னு நாங்கள் கேட்கல, கையை கட்டி நிற்கிறதா அடிமைத்தனம்னு நினச்சேன். கையை கட்டி நிற்கக்கூடாது, நான் பத்து பேருக்கு வேலை கொடுக்கணும். நம்ம முதல்ல கையை கட்டி நின்னா தான் பத்து இடத்துல வேலை கொடுக்க முடியும். இதை சொன்னாங்க அப்போ இந்த மூளையில் வேலை செய்யலை, மூளைக்கு மூளை வந்து முட்டாள்தனமாக இருந்துச்சு அந்த டைமில், ஏன்னா ஆணவம் தலைவிரிச்சாடுச்சு. ஒரு மனுஷன் பணிவாக இருந்தால் தான் அவன் நல்லபடியாக தலைவனாக முடியும்னு எங்கேயோ சிவாஜி பாட்டோ எம்ஜிஆர் பாட்டோ மோஸ்ட்லி எம்ஜிஆர் சங்கம் தான் இருக்கும். அப்போலாம் நமக்கு தோணலை நான் கையை கட்டி வேலை பார்க்க முடியாது, என்கிட்ட இருக்கிறவங்க பத்து பேர் கையை கட்டி வேலை பார்க்கணும், அந்த ஒரு திமிரில் நான் இருந்ததால் தான் கடைசியில் அவ்வளோ அத்தனை அடியிலேருந்து கீழே விழுந்தேன். அப்போ சின்னதாக இருக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முதல் மாடியிலேருந்து நம்ம கீழே விழுந்தால் பிரச்சனை கிடையாது, அடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். யார் என்ன சொல்லியும் கேட்கல, ஆணவத்தில் பல பறிக்கட்டு நிறைய ஏறணும், ஏறி கீழே போத்துன்னு விழுந்தோம், விழுந்தவொடனே அடி பலமாயிடுச்சு. அந்த பலப்பட்ட இடத்துல தான் சார் அடி பலமான உடனே தான் அந்த அடியை போக்க சாய்ப்பாக கொடுத்த அந்த ஞானம் இருக்கு இல்லையா, அந்த அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவு தான் மருந்தாக பயன்பட்டுச்சு. மனசளவில் விழுந்த அடி, உடம்பளவில் விழுந்த அடிக்கு மருந்து போட்டுக்கலாம், மனசளவில் விழுந்த அடிக்கு என்ன மருந்து போட முடியும், வெளியில் இருக்கிறவங்க மருந்து போட முடியுமா, அந்த மருந்து கடவுள் தான் போடணும். அப்போ கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், நம்ம சில விஷயங்களை ஏற்றுக்கக்கூடிய பாங்கு, இதெல்லாம் இருந்த நீ எனக்கு மருந்து போடு, இந்த வழி வருமா நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார உருகி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், வழி இருக்கும், ஆனால் அத்தனை நோய்களும் குணமாகும். வழி இருக்கும், வழி இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக வாழ முடியாது. நீங்கள் எந்த கடவுள்கிட்ட போனாலும் சரி அந்த வழி இருக்கும். சில பேர் அந்த வழிக்கு பயந்தே வந்து எதையுமே பண்ணாமல் இருக்காங்க, ஆனால் அது இதை விட மோசமாக இருக்கும். இந்த வழியை கூட தாங்கிக்கலாம், ஆனால் வலுக்கட்டாயமாக ஒரு வழி ஏற்படுத்தும் போது அதை தாங்கிக்க முடியாது. எதிர்பார்த்து இருக்கக்கூடிய வழியில் என்ன ஏதுன்றது தெரிஞ்சு நம்ம மூவ் பண்ணுறோம், திடீர்னு நல்லா இருப்போம், திடீர்னு வழி வரும், அப்போ என்ன பண்ண முடியும், கண்ணை திறந்து எவ்வளோ நேரம் வேணாலும் நடக்கலாம், இருக்கிற மேடு பள்ளத்தை கூட கடந்து போயிடலாம், அது மூலமாக வரக்கூடிய வழிகளை கூட தாங்கிக்கலாம், ஆனால் கண்ணை மூடிக்கிட்டு நடக்கும்போது ஒழுங்காக நடக்க முடியுமா, அதே மாதிரி தான் இங்கேயும். நீங்கள் வாழ்க்கையில் கண்ணை மூடிக்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கீங்க, கண்ணை திறந்து நடந்தால் பயப்படுறீங்க,
அப்போது கண்ணை திறந்து நடந்தால் பயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ கண்ணை மூடி நடந்தால் மட்டும் நல்ல இடத்துக்கல்லையா நம்ம நடக்க முடியும்? அப்போ இதை விட மோசமான விஷயங்கள் தானே நடக்குது. அதான் சொல்கிறேன், கண்ணை மூடிட்டு நம்ம நடக்கிறது வாழ்க்கையில் பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய கஷ்டம். கண்ணை திறந்து நடக்கிறது இளமையிலே கஷ்டப்பட்டுப்பாருன்னு சொல்லுவாங்கள்ல, இளமையில் கஷ்டப்படுறவன் முதுமையில் சந்தோஷமாக வாழ்வான், இளமையில் சந்தோஷமாக இருக்கிறவன் முதுமையில் கஷ்டப்படுவான். இது வந்து பெரியவங்க சொன்னது. அப்போ உன்னோட கர்மாவை 20-30 கழிச்சிட்டா, 30 மேலே வாழ்க்கைன்றத ஞானத்தை பார்த்து 50-60 நல்ல மனுஷனாக வாழ்ந்துட முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இளமையில் சந்தோஷமாக இருக்கணும், இளமையில் வேலைக்கு போகாமல் சம்பாதிக்க முடியுமா? ஏதாவது வழிகள் இருக்கா? ஒரு பையன் சொல்கிறான், சாரி எனக்கு தெரிஞ்ச பையன் தான், அதனால தான் சொல்கிறான்னு சொல்லிட்டேன். ஒருத்தர் சொல்கிறாரு, நானாம் வேலைக்கு போகிற மாதிரிலாம் இல்லைங்க, அப்பா வந்து 10 லட்சம் ரூபாய் கேட்டிருக்க, அதை பேசாமல் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டில் பண்ணிட்டு ரெடி பண்ணிக்கலான்னு. ஷேர் மார்க்கெட்டில் நிறைய சம்பாதிக்கலாம், ஏங்க நீங்கள் சம்பாதிக்கல? நான் அதான் சொன்னேன், தம்பி நான் வந்து ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது, இன்ட்ராடேன்னு ஒரு ட்ரேடு, அதை பண்ணும்போது என்னுடைய பேங்க்கில் இருக்கக்கூடிய எனக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வாயை பொழந்துட்டார். என்னங்க ப்ரோ இவ்வளோ தூரம் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, ஒரே நாளில் 40,000 ரூபா, நல்லா கேட்டுக்கோங்க, ஒரே நாளில் 40,000 ரூபா நஷ்டம் அடைந்திருக்கிறீர்கள். நஷ்டம் அடைஞ்சாச்சு, 40,000 ரூபா ஒரே நாளில், அதிகபட்சம் 2 மணி நேரம் இருக்கும். ஸோ என்ன ஆகுது, உழைச்சாவே நிற்க மாட்டேங்குது, சும்மா வந்து உக்காந்துக்கிட்டு. அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் மூளைக்கு கொடுக்குற வேலை அப்படின்னு. மூளைக்கு கொடுக்குற வேலையா இல்லையான்னு கடவுள் முடிவு பண்ணிட்டோம். எத்தனை பேர் ஷார்ட் ட்ரேடிங்களாக போயிட்டு ஒழுங்காக துட்டு சம்பாதிச்சிருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். உழைச்சி சம்பாதிச்சு வரக்கூடிய விஷயத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நான் தப்பு சொல்லலை, மியூச்சுவல் ஃபண்ட் அது இதுன்னு சொல்லி, ஆனால் கேஷை போடுறது எடுக்கிறது, கேஷை போடுறது எடுக்கிறது, அது வந்து ஒரு கேமிங் மாதிரி ஆகிடுச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இஸ் அ ரைட் வே, அது சரியான பர்சன்ஸ் இருந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அது தப்பே கிடையாது, அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சேவிங்ஸ் மாதிரி. அது இந்த இன்ட்ராடே அந்த டே இந்த டே, இப்போ மொபைலெலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாங்கள் போனஸ் கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், நீங்கள் விளையாடுங்க அதை பண்ணுங்கள், அது மாதிரியான இதை வந்து நான் பண்ண போகிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபா நான் ரெடி பண்ணிட போகிறேன். ரெடி பண்ணிவிட்டு நல்லா 2-3 கம்ப்யூட்டர்ஸ் வச்சுக்கிட்டு ரொம்ப பிஸியாக இருக்க போகிறேன், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் அப்புறம் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் எல்லாத்தையும் அழிச்சிட்டான், பைத்தியம் பிடிச்ச கதையாக போயிடுச்சு. நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு மனுஷன் ஆரம்பத்தில் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், நான் கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கினா அவன் வாழ்க்கையில் பிற்பகுதியில் அளவில்லாத கஷ்டத்தை அவன் அனுபவிக்கணும். அப்போ நான் அளவில்லாத கஷ்டத்தை 30 அனுபவிச்சுக்கிறேன், 40 அனுபவிச்சுக்கிறேன், 50 அனுபவிச்சுக்கிறேன், இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஐயோ என்ன இப்படி சொல்கிறீங்க, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னா கஷ்டப்பட தயாராகுங்க, சுமைகளை சுமக்க தயாராகுங்க. 40 பரவாயில்ல, 50 பரவாயில்ல, சுமைகள் தூக்குங்க. ஏன்னா 60 சந்தோஷமாக இருக்கணும்ல. என்னங்க 50 ஆயிடுச்சு எப்படி பண்ணுங்க, 70 அடிச்சா பண்ணுங்க, 80 சந்தோஷமாக இருக்கலாம், 80 அடிச்சா பண்ணுங்க, அடுத்த கூடிய வரக்கூடிய வருஷம் இந்த ஜென்மத்துக்குள்ள நம்ம சந்தோஷத்தை பார்த்துட்டு போகலாம். நம்ம மூச்சு தான் நம்மளுடைய மூலத்தனம், மூச்சு இருக்கிற வரைக்கும் யார் எந்த பேச்சும் பேசக்கூடாது. ஆரம்பிங்க உங்கள் வேலையை, உங்களால் என்னென்ன விஷயங்கள் நல்லது செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு உண்மையாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் உயர்த்துங்கள். அடுத்தவங்க என்னை உயர்த்தினாங்கன்னா பரவாயில்லையே, அடுத்தவங்க உதவி கிடைச்சா பரவாயில்லையா, எந்த உதவியும் கிடைக்காது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உதவிகள் மிக பெருசு, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வலிமை பெருசு.
அந்த மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து பார்த்தாதான் இங்கே சாதிப்பதற்கு உண்டான வழிகள் நமக்கு தெரியும். வயசு மேலே பாரத்தை போடாதீங்க. ஐயோ வயசு போயிடுச்சே, இனிமேல் என்ன, வயசுன்றது ஜஸ்ட் நம்பர், அவ்வளோதான். நான் வயசை வந்து பார்க்குறதே கிடையாது, திறமை எந்த அளவுக்கு வயசாகுதோ அந்த அளவுக்கு அனுபவங்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 70 வயசானவங்களோட அனுபவம் 20 வயசுல இருக்க அனுபவத்தை கொடுக்குமா? ஆனால் இங்கே அதுக்கடி என்ன பேசுகிறோம், உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு பேசுகிறோம். பெரியவங்களை உட்காந்து கேட்டு பாருங்கள் சாமி, உட்காந்து உங்கள்கிட்ட நல்லா தெளிவாக கேட்டு பாருங்கள். ஒரு 60-65 வயசு உங்கள் சொந்த பந்தங்கள் ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும், அவங்ககிட்ட உட்காந்து கேட்டு பாருங்கள், எப்படிம்மா எப்படி ஐயா இந்த வாழ்க்கையை வாழ்ந்தீங்க, ஏதாவது சொல்லுங்களே அப்படின்னு மனசார கேட்டு பாருங்கள். கடவுள் மூலம், கடவுள் வந்து அவங்க மூலமாக உங்ககிட்ட பேசுவாங்க. ரியல் 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 ஃபேக்ட். ஆக்சுவலாக கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வந்து அன்பே சாயில் காமண்டிப்பிலாம் வச்சு இது பண்ணோம். அப்போ வந்து என்ன சொன்னாங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து அதர்சம்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வாங்கும் போது அதர்சம் இல்லை, கடைசியில் அந்த எள்ளு உருண்டை தான் இருந்தது. சரி ஏதோ ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லி கிட்டத்தட்ட நைட்டு 10 ஆகிடுச்சே சாமி கும்பிட, இப்போ ஆஃபீஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம தான் ஐ திங்க் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு லேட்டாக கும்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து சாய்ப்பா அம்மா அம்மா சொல்கிறாங்க, ஏய் கிருஷ்ணனுக்கு வந்து எள்ளு உருண்டை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அந்த கடையில் பாருங்கள், எல்லாமே இருந்தது எள்ளு உருண்டை மட்டும்தான் இருந்தது, மீதி நம்ம கேட்டது எதுவுமே இல்லை. ரவா லட்டு அதர்சம் இதை தான் நம்ம கேட்டோம், இது தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. இப்போ இந்த கடையில் போய் நின்னா என்ன தம்பி, கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சதுக்கப்புறம் கடைக்கு வந்திருக்கீங்க, எள்ளு உருண்டை தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதை வாங்கிக்கிறீங்களா, சரி கொடுங்க. ஆனால் எள்ளூருண்டா தான் கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஒரு உணவுன்னு சொல்கிறாங்க. அப்போ சாயப்பா வந்து பாருங்கள், அவர் எந்தெந்த விஷயத்தில் ஒரு சின்ன விஷயமாக இருக்கட்டும் பெரிய விஷயமாக இருக்கட்டும் அவருக்கு நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை அவர் தீர்மானிக்கிறார். இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்கிறோம், எந்த கவலையும் படாமல் நீங்கள் பாட்டுக்கு போங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கதோ அது கடவுள் கொடுத்தது, எனக்கு இதுதான் வேணும் சொல்லி ஒத்தக்கால நிற்காதீங்க. ஒருவேளை அன்னைக்கு அந்த கடையில் போயிட்டு எள்ளூருண்டதாக இருக்கா வேறு எதுவும் இல்லையான்னு சொல்லி வந்திருந்தா என்ன ஆயிருக்கும், என்ன இருக்குது ஸ்வீட் இதாக இருக்கா, ஓகே அதுவா, அது அதுதான் சாயப்பாட விருப்பம். அப்போ வாழ்க்கையில் இப்போ நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்கன்னா அது சாயப்பாட விருப்பம், நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களோட வாழ்க்கையை மாற்றி எழுதக்கூடிய விஷயத்தை அவர் எழுதுவார், இல்லாட்டி அவரோட பேனா வந்து விட்டுருவார். ஒரு பேனா எங்கே கிடச்சிரும், எங்கேயோ தொலைஞ்சி போயிடும். அப்போ ஒரு பேனா வந்து கிடைக்கணும் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் எழுதினாதான், நீங்கள் பண்ணாதான், அந்த வழியை அனுபவித்தாதான் அவர் அந்த நல்ல பேனாவை வச்சு தீர்ப்பை நல்லபடியாக எழுதுவார். உன் தலையெழுத்து இன்று முதல் நல்வாழ்க்கைக்கு ஒத்திசைத்து அமைக்கப்படும், நீ நல்லா வாழ்வ சந்தோஷமாக வாழ்வ அப்படின்ற ஒரு தாட்டை கொண்டு வந்து நிற்பார். ஸோ எல்லா விஷயங்களும் அவர் மூலமாக தான் நமக்கு நடக்குது. ஸோ குறைகள் இல்லாத வாழ்க்கையை வாழணும். குறைகளை நினச்சி வாழ்ந்தோம்னா பயம்தான் இருக்கும், ஒரு பீதி இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு தெம்பு கிடைக்காது, ஒரு பலகீனமாக ஃபீல் பண்ணுவோம். இது மாதிரி நிறைய பலகீனத்துக்கு உண்டான வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நல்ல வாழ்க்கையை, அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம சாதனை படைக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சைராம். சாயிரா.